வெல்கம் டு குக்கு வித் ஏஜிஎஸ். இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு அட தோசை தாங்க செய்யலாம். கருப்பு கவுனி அரிசியில் நிறைய விட்டமின் சத்து இருக்குங்க. கருப்பு கவுனி அரிசியில் தோசை சுட்டு சாப்பிட்லாம், இல்லை சாதம் வடித்து சாப்பிட்லாம். எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அரிசியில் தினமும் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் எடை குறைஞ்சிரும், கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்குங்க. ஒரு கப் அரிசிக்கு கரெக்டாக கால் கப் சிறுபருப்பு, கால் கப் கடலைப்பருப்பு ஊற வச்சிடணுங்க. கரெக்டாக பருப்பு ரெண்டும் ஒன் ஹவர் ஊறினா போதும். அரிசி மட்டும் ஒரு அஞ்சு மரணம் ஊறுனுச்சுன்னா நல்லா சீக்கிரம் அரைச்சிடலாங்க. குறைந்தபட்சம் ஒரு அரிசி வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறினா கூட போதுங்க. இதில் நல்லா ரெண்டு டைம் அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதே மாதிரி கடலைப்பருப்பும் எல்லாமே கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஒரு கப் தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முடி தேங்காய் இருந்தால் போதும். ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஆறு சின்ன வெங்காயம், ஒரு அஞ்சு இல்லைன்னா நாலு வரமிளகாய், ஆறு பல்பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இது தாங்க இதுக்கு நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம். தேங்காய் திருகியும் போடலாங்க. பூண்டு, சோம்பு, வரமிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஊற வச்ச கடலைப்பருப்பும் சேர்த்துட்றாங்க. சிறுபருப்பு ஊற வச்சதை சேர்த்துட்றாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்குங்க, அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி பவுலில் மாற்றிட்டேங்க. இது ஊற வச்ச அரிசியை தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க. தண்ணியோடு சேர்த்து நல்லா நேவாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா நேவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச தேங்காய், சோம்பு, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் இதில் பவுலில் சேர்த்துடலாங்க. கடலைப்பருப்பு சிறுபருப்பு அரைச்சதை சேர்த்துட்றேன். கடலைப்பருப்பு சிறுபருப்பு ஊற வச்சு சீக்கிரம் அரைச்சிடலாங்க. அரிசி அரைக்க கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான் தனித்தனியாக போட்டு அரைச்சேன். இப்போ அரைச்சதை அரிசியை சேர்த்துட்றேங்க. அடைக்கி தேவையான அளவு உப்பு, சிறு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி தேவைப்பட்டால் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றதால கேன்சர் வராமல் தடுக்குங்க, செரிமானம் சீராகும், கல்லீரலை சுத்தப்படுத்துங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடை தோசை ஊற்றிடலாம். ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கனமாகவே ஊற்றுங்க. ஏன்னா இது தோசை மாதிரி ரொம்ப மெலிசாலாம் பண்ண முடியாது. கொஞ்சம் கனமாக ஊற்றுனா தான் அடை தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க, மன அழுத்தத்தை குறைக்கும். ஒரு லெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ லெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வந்துருச்சுங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன். நீங்கள் ஒரு டீஸ்பூன் ஊற்றினா போதும். அடை தோசைலாம் நல்லா ஸ்லோவாக வச்சு வேக வெந்துட்டுருக்கோங்க. எடுத்துடலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கருப்பு கவுனி அரிசி அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி சத்துக்களும் அதிகங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching this video.